வெல்கம் டு வெகா சமையல். நம்ம இன்னைக்கு வெரைட்டி ரைஸ் எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். தேங்காய் சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம், கத்திரிக்காய் கூட்டு, கருவேப்பிலை மல்லி தொகையல். நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ தேங்காய் சாதத்துக்கு சாதம் எடுத்துட்டு உதிரியாக வடிச்சிட்டு ஆற வச்சிட்டோம். இப்போ நம்ம தேங்காய் வறுத்துக்கலாம். அது உடனே சாப்பிட்றணும். இது கொஞ்சம் வதக்கிட்டு செஞ்சோன்னா வீணாக போகாமல் இருக்கும். நல்லா வாசனை வர இறக்கி வறுத்தாச்சு. நல்லா வாசனை வந்துருச்சு. இப்போ நம்ம இதை இறக்கிட்டு தாளிச்சுக்கலாம். வச்சு அதுலேயே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் நல்லா இருக்கும், வாசனைக்கு நல்லா இருக்கும். இதில் ஒரு அரை ஸ்பூன் கடுகு, ஒரு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு வச்சுக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிருச்சு. கொஞ்சோண்டு இஞ்சி, சாதத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய், கருவேப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள். இப்போ நம்ம இதில் வதக்கி வச்சிருக்கிற தேங்காய் இதிலே போட்டுக்கலாம். அவ்வளோதான், அடுப்பு அமர்த்திடலாம். தேங்காய் வதக்குனதுலேயே நம்ம சாதத்தையும் போட்டுடலாம். நல்லா ஆற வச்சுக்கோங்க, அப்புறம் நல்லாயிருக்கும் சாதம். தேவையான உப்பு நான் சாதத்தில் கலந்துட்டேன். அதனால் இந்த தேங்காய் வறுத்த மிக்ஸை மட்டும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். நம்ம தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு. கடுகு வெடிக்கட்டும். வெரைட்டி ரைஸ்க்கெலாம் கொஞ்சம் பருப்புலாம் கொஞ்சம் கூட போட்டு தாளிச்சா தான் நல்லாயிருக்கும். இப்போ ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டுருந்தேன். பருப்பு உடைஞ்சிருச்சு நல்லா. அரை ஸ்பூன் இஞ்சி, சாதத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய், ரெண்டு கொத்து கருவேப்பிலை, இது பெருங்காய புளி, இது மஞ்சப்பொடி, லெமன் சாதத்துக்கு தேவையான லெமன் புளிய போறேன். ஒரு பழம் மட்டும் புளிஞ்சிருக்கேன். லெமன் சாதம் கலதிட்டோம். இப்ப நம்ம வேற பார்க்க, ஒரு ஸ்பூன் கடலெண்ணெய், ஒரு கால் ஸ்பூன் கடுகு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், ஒரு கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சமாக பச்சை மிளகாய். தயிர் சாதம் கலரிக்கலாம். இப்போ ஆற வச்ச பால், பால் கொஞ்சம், சாதம் பாலும் தயிரும் ஒரே அளவு ஊற்றி கலக்கிக்கலாம். நல்லாயிருக்கும். தாளிச்ச கருவேப்பிலை, கடுகு எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெரைட்டி ரைஸ்க்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு கூட்டு பண்ண போகிறோம். கத்திரிக்காய் இருக்குது. கத்திரிக்காய் சின்னதாக கட் பண்ணிவிட்டு, கத்திரிக்காய் ரெண்டு கைப்பிடி கடலைப்பருப்பு, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு அரை மூடி தேங்காய் அரைச்சி நம்ம இந்த வெரைட்டி ரைஸ்க்கு தொட்டுக்கிற மாதிரி ஒரு கூட்டு பண்ணிக்கலாம். கத்திரிக்காய்க்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக விடலாம். காய்க்கு கொஞ்சமாக கூட்டுக்கு தேவையானதும் கொஞ்சம் பொடி. இல்லை, நான் ஒரு ரெண்டு கைப்பிடி கடலைப்பருப்பு குக்கரில் விசில் விட்டு வச்சுருக்கேன். இதையும் போட போகிறேன்.
மூணு விசில் தான் விட்டுருக்கேன் நான். இதில் கடலைப்பருப்புக்கு பதில் கொண்டக்கடலையும் சேர்த்துக்கலாம். வேறு உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு ரெண்டாக உடச்சிட்டு போட்டுக்கலாம். பாருங்க, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி, காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு. இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும். வெந்த உடனே தேங்காயை நம்ம ஊற்றிடலாம். காய் வெந்துட்டுருக்கு. இப்போ கொஞ்சமாக புளி தண்ணி. இப்போ காயில் ஒரு முடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், நைஸாக அதையும் கலந்துடலாம். நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும். இது புளி சாதம், லெமன் சாதம், தேங்காய் சாதம், தயிர் சாதம், இது கூடலாம் நல்ல காம்பினேஷனை தாளிச்சிக்கலாம். ஒரு ஸ்பூன் கடலெண்ணெய், கால் ஸ்பூன் கடுகு, பருப்பு, மிளகாய், கால் ஸ்பூன் பெருங்காயப்பொடி, ரெண்டு பக்கம் கடலை. இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிச்ச பருப்பில் கடுகு எண்ணெய் சேர்த்துடலாம். தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் வீட்டில் இருக்கிற கருவேப்பிலை, மல்லி, புதினா எல்லாமும் வச்சு ஒரு தொகையில் அரைச்சிக்கலாம். தேய்ப்பிடி உளுந்த பருப்பு, கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக புதினா, கருவேப்பிலை, நாலு பச்சை மிளகாய் ரெண்டாக உடச்சிட்டு போட்டுக்கலாம். இல்லை கருவேப்பிலை, தேங்காய் கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாம். அப்புறம் தேங்காய் பொடி, கொத்தமல்லி, அவ்வளோதான். இந்த சூடிலே வதங்கிடும். தேவையான அளவுக்கு உப்பு, எல்லாம் வதங்கிடுச்சு. கொஞ்சம் ஆறினோடனே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், துவையல் நம்ம இப்போ அம்மியில் அரைச்சிட்ருக்கோம். அம்மியில் அரைச்சா நல்ல வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக கடுகு, எல்லாமே நம்ம வறுத்துட்டு அரைச்சிருக்கோம், அதனால் தேவையில்லை. கொஞ்சமாக போட்டுடலாம். கொஞ்சம் வரமிளகா, கருவேப்பிலை துவையல் அரைச்சிட்டோம். பாருங்கள், நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி துவையல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், விகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.